ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி வீடியோ என்ன எதை பற்றினா, ஆல்ரெடி தமிழ்லேயும் டைட்டிலையும் பார்த்தா வந்துருப்பீங்க. அது நானும் சொல்லிடுறேன், ஒரு சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் ரன் பண்ணிக்கிருந்தோம், யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கிருந்தோம். அதோடய நேம் மாறுது, கண்டென்ட் மாறுது. இல்லை, ரீசெண்டாலும் பண்ண முடியலை. கொஞ்ச நாள் வீடியோஸும் போடும்போது தொடர்ந்து போடும்போது ஒரு பர்சனல் வேலைனால பண்ண முடியலை. இனிமேல் வந்து அதோடய கண்டென்ட் மாறுது, அது நேமும் மாறுது. கண்டென்ட் எதை பற்றினா, அதுவும் ஃபுட்டு தான், அது குக்கிங் தான். அது எங்கள் அம்மா சமைச்சது சேனல் தான். நல்லா போயிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்து, கொஞ்ச நாள் போட முடியல, வீடியோஸ் போட முடியல. என்ன ரீசனாக சொன்ன, பர்சனல் விஷயமாக தான் பண்ண முடியல. இனிமேல் நான் எடுத்து பண்ணுற மாதிரி, இனிமேல் என்னோடய கண்டென்ட்டு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் வரும். அது என்னென்னா, அதுவும் குக்கிங் தான். நான் பண்ண போகிற இனிமேல் வீடியோஸும் குக்கிங் சம்மந்தமானது தான். என்னென்னா, ஃபுட் ரிவ்யூஸு, ஃபுட் பிளாக்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, இந்த மாதிரி விளாக்ஸ் போகிறது, கண்டென்ட் வீடியோஸும் நிறையா வரும், இனிமேல் பார்க்கலாம். அதனால் நேம் மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிறது. நேற்று தான் முடிவு பண்ணேன், ஈவினிங் தான் முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி இன்டர்வியூ கொடுத்துடலாமே சொல்லிட்டு போட்ட வீடியோ போடுறோம். அது நேம் என்னென்னா, முன்னாடி மேட் இன் வில்லேஜ் மாம்னு சொல்லிட்டு ஒரு நேமில் பண்ணிக்கிறோம், ரன் பண்ணிக்கிறோம். இனிமேல் வந்து நேம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு 25 paisa சொல்லிட்டு வச்சுருக்கோம். 25 paisa, அது என்ன காரணம்னு கேட்காதீங்க, தோணுச்சு வச்சோம். அது 25 paisa, 10 paisa, 1 rupee, அந்த மாதிரி காயின் சம்மந்தமாக வச்சுட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு 25 paisa சொல்லிட்டு வச்சுருக்கோம். இனிமேல் இந்த டைட்டில் தான் வரும் நம்ம வீடியோஸ் டைட்டிலே இதுதான். இனிமேல் நான் தான் எடுத்து பண்ண போகிறேன், நான் தான் இனிமேல் பண்ண போகிறேன். அம்மா வரமாட்டேன், அம்மா வந்து எப்போயாவது வருவாங்க, அவள் வராமல் இருக்க மாட்டாள். அவள் எப்போயாவது வீடியோஸ் போகிற மாதிரி, வீட்டில் ஃப்ரீயான டைட்டில் வந்து வீடியோஸ் போட்டு போகிற மாதிரி இருக்கும், அது உண்டு. இனிமேல் நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து இதுவரையும் சப்போர்ட் நல்லா கொடுத்தீங்க. 422 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். 422 அன்சஸ்க்கு போடாமல் அப்படியே இருக்கீங்க, இனிமேலும் ஆதரவு கொடுங்க. நான் வீடியோஸ் போடுறேன், அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன நிறை குறை, உங்களோட நிறை குறை கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும், ஓகேவா? பிடிச்சிருந்தா பெட்டருன்னு தோணுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மெயினாக அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் என்ன பண்ணுறேன், என்ன தவறு பண்ணுறேன், என்ன இதை பற்றி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் அடுத்த வீடியோஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இனிமேல் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து சொன்னால ஃபுட் பிளாக்ஸு, ஃபுட் ரிவ்யூஸ்னு, ஏன்னா நாளைக்கு நாலு நாள் வந்துடும் வீடியோ, ஈவினிங் வந்துடும். நாளைக்கு நாலு நாள் ஈவினிங் வந்துடும், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நிறையா வீடியோஸ் வரும், ஃபுட் ரிலேட்டடாக வீடியோ நிறையா வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, பாய். மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் நேம் வந்து 25 paisa, நேம் மாறுது, ஓகேவா? மேட் இன் வில்லேஜ் மாமுங்கிறது நேம் நீக்கிட்டு 25 paisa நேமில் வந்து பண்ண போகிறோம். இனிமேல் ரெகுலர்ஸாக வீடியோஸ் வரும், வாரத்துக்கு 2-3 வீடியோ வந்துடும். ஷார்ட்ஸும் வரும், லென்த் வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் வீடியோ, அவ்வளோதான் சொல்ல வேண்டிய நினைக்கிறேன். நிறையா சொல்லணும் நினச்சேன், ஆனால் மறைய மறந்துட்டேன். ஓகே, பாய். அவ்வளோதான், பாய். டேய், உங்கள்கிட்ட எவ்வளோடா பணம் இருக்கு? 25 paisa அடிச்சனா, 25 paisa வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கேன்.